ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் ஹரால்ட் அண்ட் குமார் ட்ரையலஜோடைய தேர்ட் பார்ட். இதுதான் சீரீஸுடைய கடைசி பாட்டும் கூட. போன பாட்டோட எண்டிங்கில் நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கோம், அண்ட் குமாருக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கோம். சிதுக்கு அடுத்து 8 வருஷம் கழிச்சு இவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறி இருக்கு. இதை சொல்கிற ஒரு ஃபன் அடல் காமெடி மூவி தான் இந்த தேர்ட் பார்ட். இதுக்கு முன்னாடி வந்த அந்த ரெண்டு பாட்டிலையுமே அடல் காமெடி வச்சு ரொம்ப ஃபன்னாக தெரிவி விட்டுருப்பாங்க. சேம் அடல் காமெடி கான்செப்ட் தான் இந்த படத்தில் இருக்குது. பட் இந்த படத்தை அதோட எக்ஸ்ட்ரா சில ஃபேண்டஸி எலிமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வேற லெவல் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரெண்டு பாட்டு ரொம்ப பிடிக்குன்னா நீ தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க வெரி ஹரால்ட் அண்ட் குமார் கிறிஸ்மஸ்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பமே நம்ம குமார் தான் நமக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஊரில் கிறிஸ்மஸ் இருக்குது. ஸோ எல்லா மாலையும் கிறிஸ்மஸ் ட்ரீயாக வச்சு கிறிஸ்மஸ் தத்தா எல்லா குழந்தைகளும் பேசியிருக்காரு. பசங்களா, உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு என்ன பொம்மை வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களும் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம குமார் வரான். ஆள் பார்க்கவே சொங்கி மாதிரி இருக்கான், நல்லா தாடியில் வளர்த்து இன்னும் கஞ்சா குடிக்கிறோன்னா தான் இருக்கான். அவன் பாட்டு சாண்டா கிட்ட வந்து, சாண்டா நீ இந்த மாதிரி சின்ன குழந்தை கிஃப்ட்லாம் கொடுப்பீல, எனக்கும் ஒரு கிஃப்ட் வேணும், வாழ்நாள் ஃபுல்லாக கஞ்சா திரவே கூடாது, அந்த மாதிரி கிஃப்ட் கிடைக்கும்னு கேட்குறப்ப, அட போடா கஞ்சா வேணுமாமே, எனக்கே கிடைக்காம இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா திட்டு அனுப்புறாரு. சிவனும் சோகமாக அங்கேருந்து வெளியே வரான். இவனால தான் கஞ்சாவே யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால ஒரு ஆளை பார்த்து கஞ்சாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ புகையில விட்டு திரும்ப பழைய மாதிரியே தான் இருக்கான். இதனால இவன் வாழ்க்கை ரொம்ப மோசம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் நடக்கிறது போன பாட்டு நடந்து 8 வருஷம் கழிச்சு. இந்த 8 வருஷத்தில் இவன் ரொம்ப மோசமாக போயிருப்பான். அண்ட் கடைசி 2 வருஷத்தில் இவன் நம்ம ஹரால்டுக்கிட்ட பேசவே இல்லை. இவனுக்கு ஹரால்டுக்கும் எந்த ஒரு டச்சும் இல்லாமல் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பால, இவன் வேலைக்கே போகாதனால அவளும் கொஞ்ச நாளைக்கு இவனோட பிரிஞ்சிருக்கான். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம குமாருக்கு கல்யாணமே ஆகலை. பட் அப்படியா திருந்தோன்னு பார்த்தா அவன் திருந்தின மாதிரி தெரில. வீட்டுக்கு வந்தால் வீடே குப்பைக்கடங்காக இருக்கும். ஸோ அதில் பாட்டு கஞ்சி அடிச்சுட்டு படுத்துட்டு இருப்பான். இப்போ உனக்கு புதுசாக ரூம்மேட்டாக இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனும் இவனும் சேர்ந்து அந்த ரூமில் கஞ்சி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவன் எல்லாத்தையும் கஞ்சி அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு குமாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. கிட்டத்தட்ட 3 மாசமா ரெண்டு பேரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் அந்த ரூம்குள்ளே வந்தோடனே எல்லாமே குப்பையாக இருக்குது. டே என்னடா ரூமில் குப்பையாக இருக்குது, கடைசி எப்படா க்ளீன் பண்ணி கேட்குறப்ப ஒரு 3 மாசம் இருக்கும், ஏதாவது பெரிய கேப்னு கேட்குறப்ப ஆமாடா 3 மாசங்கிறது கம்மியான கேப் தான். சரி, நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்திருக்கேன், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா. இதை பார்த்து குமாருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நம்மளோட ஒரு சேஃபாக தான் ஃபிக்ஸ் பண்ணோம், எப்படி ப்ரெக்னெண்ட்டானு கேட்குறப்ப ஆமாம் நான் நிறைய பேர் கூட போயிட்டுருக்கேன் பாரு, நான் இது வரைக்கும் போனது உங்களோட மட்டும்தான், அப்போ என் குழந்தைக்கு அப்பா யார்னா நீ தான். சரி, இங்கே பாரு, இப்போ நமக்கு இன்னொரு குழந்தை பறக்க போகுது, நீ இப்போ இந்த மாதிரி இருந்தீன்னா வேலைக்கு ஆகாது. ஆமாம், நீ ஒரு டாக்டர் வேலைக்கு அப்ளை பண்ணல, அது என்னாச்சு கேட்குறப்ப அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மெடிக்கல் செக்அப் பண்ணதில் என் உடம்பு ஃபுல்லாக கஞ்சாவாக இருக்கா, அதனால் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே என்னை அக்செப்ட் பண்ண முடிக்கிறாங்க, அதனால் எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறப்ப இவளுக்கு கோவம் தான் வருது, நீ இந்த மாதிரி இருந்தால் எங்கே வேலை கிடைக்கும், ஃபஸ்ட்டு இதை விடுன்னு சொல்கிறப்ப நம்ம வீர உற மாதிரி தெரில. பார்த்தா டிவியில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதில் ரெண்டு சின்ன பசங்க கம்பத்தை நிற்கிட்டு இருந்திருப்பாங்க, அது ஃப்ரீஸ் ஆகி அவன் நான் கொட்டியிருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம குமாரும் ஏ அங்கே பாருவே சாமகாமடியாக இருக்குது, எப்போல்லாம் பாடத்துருக்கான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்த லவர் கோவாத வருது, ஏண்டா எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த கூட சொல்ல வந்திருக்கேன், பட் இன்னும் சின்ன குழந்தையாட்டம் சின்ன குழந்தைங்க படம் பார்த்துட்டுருக்கே, உனக்குலாம் எந்த ஒரு பொறுப்பு இல்லை, நான் அவங்களோட போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறா. ஸோ குமாருக்கு என்ன பண்ண தெரியாமல் அவன் பாட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ண ஹராட்ட காமிக்கிறாங்க. இந்த 8 வருஷத்தில் அவன் வேற லெவலில் போயிட்டான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஆளாக இருக்கான். அண்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பக்கத்துட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருப்பான். இவங்களுக்கு கல்யாணமாகவே ஒரு 7 வருஷம் இருக்கும். பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை. அதுக்கான காரணம் என்னென்னா குமாரோட சேர்ந்து கஞ்சா அடித்ததான். ஸோ அதனால அவனோட ஆண்மை போய் இப்போ குழந்தைலாம் இருக்காங்க. இந்த ஒரு வாரத்தை ஹரால்டுக்கு இருக்கும். இவன் எப்போலாம் வீட்டுக்கு போகிறனோ அப்போலாம் ஒய்ஃப் அதுக்கே கூப்பிட்டுருப்பா, பேபி நமக்கு ஒரு குழந்தை வேணாமா, வா உணர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க வேலையே அதே தான் இருக்கும். ஒரு நாள் உங்கள் வீட்டு கதவை யாரை தட்டுற மாதிரி இருக்குது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹரால்டோட மாமனார் தான். ஆள் பார்க்கவே நல்லா பல்காக ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருப்பார். நம்ம இரவு பயந்த கொழியாச்சா, அதனால் அவங்க மாமா கிட்ட என்ன மாமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஓ கிறிஸ்மஸ்க்கா வாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் பேசுவான். பட் அவங்க மாமாவுக்கு நம்ம இரவு பிடிக்கவே பிடிக்காது, ஏதோ பொண்ணு ஆசைப்படுச்சு சொல்லிட்டு தான் இவனுக்கு கல்யாணமே முடிச்சிருப்பார். அவர் பாட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறப்ப கிறிஸ்மஸ்க்கா கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும்ல, அதாவது பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இதை பார்த்து அந்த மாமா கோருது, மாப்பிள்ளை இதனை எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லாவே இல்லை. சரி மாப்பிள்ளை, நம்ம ஊர்லேருந்து நான் சொந்தக்காரன் வந்திருக்காங்க, அவங்களாம் கூட்டங்கன்னு சொல்கிறப்ப நம்ம இரவு வெளியே பார்க்குறேன். ஒரு படத்தில் சந்தானத்தோட ஒய்ஃபு கூட ஊர்லேருந்து நிறைய சொந்தக்காரங்களாக வந்திருப்பீங்கள, அந்த மாதிரி வீட்டு வெளியே நான் சொந்தக்காரங்களும் இருக்கீங்க. இதை பார்த்து ஹீரோ கடுப்பு தான் வருது. சரி, கிறிஸ்மஸ் நியூ இயர் தாங்கி தான் சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அந்த வீடை ஜே ஜேன்னு எப்போ பார்த்தாலும் ஆட்களாக இருக்க மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கு லைட்டாக கடுப்பாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா இல்லை இல்லை, அதனால் உங்கள் மாமனார் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டு வராரு. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன மாமா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் கொண்டு வந்துருக்கீங்களே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டச் பண்ண போகிறான். பட் அவங்க மாமா தடுத்து நிறுத்தி, ஹே
இதெல்லாம் சாதாரண கிறிஸ்மஸ்னு நினைக்கிறியா? இது எங்கள் பரம்பரை கிறிஸ்மஸ் ட்ரீ, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் சின்ன பையனாக்கிறப்ப எங்கள் அம்மா வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க. அடிக்கடி எப்போ வருடி தான் என்னை பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்துட்டு போகிறப்ப இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை குட்டு என்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. நானும் அந்த ட்ரீயை அவ்வளோ அழகாக பார்த்துட்டேன். பட் அன்றைக்கி தானே எங்கள் அம்மாவை பார்த்தது கடைசி நாளாக இருந்துச்சு. ஒரு திருட்டு கும்பல் வந்து எங்கள் அம்மாட்ட திருட வந்து எங்கள் அம்மா கொண்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஞாபகத்தமாக இந்த ட்ரீ மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷம் வளர்த்து தான் இந்த ட்ரீ இவ்வளோ பெருசாக இருக்குது. இது என் குடும்ப ட்ரீ. இது கொன்னா கூட சொல்கிறப்ப மாமா இந்த ட்ரீக்கு என்ன ஆக போகுது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த ட்ரீயை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம குமார் ஆரம்பிக்கிறாங்க. அவனோட தாடி வளர்ந்துருக்கும்ல, லவராக கோஸ்ட்டு போயிருக்கா, சரி நல்லா ஷேவிங்லாம் பண்ணிட்டு அவ்வளோ போய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் வீட்டோட காலிங் பெல்ல யாரும் தட்டுறமா இருக்குது. திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்த ஒரு பார்சல் மட்டும் அவன் வீட்டு வாசலில் இருக்கும். எடுத்து பார்த்தா ஹெரால்டுக்கு தான் வந்திருக்கு. ஹெரால்டு விட்டு போய் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போது அவன் பேரில் பார்சல் வந்தால் இவங்ககிட்ட தான் வருது. இதை பார்த்து ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அவனை கடைசியாக பார்த்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் இதை கொடுக்க போய் அவன் மூஞ்ச பார்க்கணுமா? சரி கொடுத்துதான் ஆனேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டுருக்கான். கரெக்டாக ஆயிரத்தில் நம்ம ஹீரோட வீட்டில் அவங்க மாமனார் குடும்பம்லாம் இருப்பாங்கள்ல, எல்லோரும் சர்ச்சுக்காக வெளியே போயிருப்பாங்க. ஸோ நைட்டு 1-2 மணிக்கு மேலே தான் அவங்க திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அது வரைக்கும் ஹெரால்டு மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் இருப்பான். கரெக்டாக அந்த நேரத்தில் குமார் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து அந்த பாஸில் கொடுக்க வரான். அவன் மூஞ்ச பார்க்கணுமா, பெருசாக வாசலில் வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பாஸில் வாசலில் வச்சுட்டு அவங்கன்னு போக பார்க்குறான். பட் ஐஸில் கால் போட்டு அவன் வலிக்கு தொபகன்னு கீழே விழுந்துடுறான். இந்த சவுண்டு ஹீரோ கேட்டிருக்கோம். அவன் கதை தந்து யாருன்னு பார்க்குறப்ப நம்ம குமாராக படுத்துருப்பான். டே மச்சான் என்ன இங்கே வந்திருக்க, உன்னை பார்த்து 8 வருஷம் இருக்கும், என்ன இங்கே வந்திருக்குன்னு கேட்குறப்ப இல்லைடா உன் பேரில் பாஸில் என் வீட்டில் வந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போக வந்தேன். சரி நான் போயிட்டு சொல்கிறப்ப என்னடா வீடு வாசல் வந்து உடனே போகிறீங்கிறே, வீட்டுக்குள்ளே வா கொஞ்சம் பேசுவோம்னு சொல்கிறப்ப இவனும் அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா அவன் வீடே பெருசாக இருக்கும், ஏன்னா இப்போ பணக்காரன் ஆகிட்டானே, அதனால் குமாருக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது. சரி அந்த பாஸில் என்ன தான் வந்துருக்கு பிரித்து பார்த்தா உள்ளே ஒரு கஞ்சா பொட்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஹெரால்டு வந்து குமார் கூட வந்துருப்பால, அப்போ அந்த கஞ்சாவை ஆர்டர் போட்டிருப்பான். 8 வருஷம் கழித்து அது இப்போ தான் வந்திருக்கு. பட் இப்போ ஹெரால்டு கஞ்சா அடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டான், ஏன்னா அதனால தான் அவன் குழந்தை பாக்கியெல்லாம் போயிடுச்சு. டேய் இதெல்லாம் கருமை இங்கே வந்திருக்கு, இது எனக்கு வேணாம்னு சொல்கிறப்ப உனக்கு வேணாமா, அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சாவை எடுத்து பற்ற வைக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து உனக்கு வருது, என் வீட்டில் யார் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா போட்டு வாங்கி வெளியே தூக்கி போடுறான். பார்த்தா காற்றுக்கு திரும்பவும் அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும்ல, அதில் அந்த கஞ்சா போட்டு விழுந்துருது. அதை பார்க்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேங்க. சரி மச்சான் உன் வாழ்க்கை எப்படி போகுது, என்ன பண்ணிட்டுன்னு கேட்குறப்ப இவனும் அவள் லவர் பிரெக்னெண்டாக சொல்ல வரா. பட் அதுக்குள்ளே பார்த்தா கருகிற வாசனை வருது. என்னென்னு திரும்பி பார்த்தா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தகதக நெறிஞ்சிட்ருக்கு. இதை பார்த்து ஹீரோக்கு என்ன பண்ண தெரில, மச்சான் அவன் போர் வேறுறா, ஆனால் ஆடலாம் சொல்கிறப்ப அவங்க 2 பேரும் அணைக்க பார்க்குறாங்க. பட் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக கருகி போயிருச்சு. வேறு வழியில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை ஜன்னலேருந்து தூக்கி வெளியே வந்துடுறாங்க. ஸோ மொத்தமாக கருகி போய் அந்த மரம் நாசமாயிருச்சு. ஹீரோ உடனே குமாரை மறைச்சு பார்க்குறான். என்ன மச்சான் சாதாரண கிறிஸ்மஸ் ட்ரீ தானே, இது இருந்து என்னென்னு கேட்குறப்ப சாதாரண கிறிஸ்மஸ் ட்ரீயா, டே இது என் மாமனாரோடதுடா, சும்மாவே என் மாமா எங்கிட்ட பேச மாட்டான், நீ வேற யாண்ட இப்படி பண்ணி உயிர் வாங்கிட்டு இருக்க, சரி நீ வீட்டுக்கு வந்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், இங்கேருந்து போ, இதுக்கு எடுத்து ஒன்று பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோ குமார் பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்றான். இதை பார்த்து குமாருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அவன் பாட்டு காரில் உட்காந்து இப்போ இருக்க அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கான். டே என் ஃப்ரெண்டு திட்டான்டா, அவன் கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் எரிச்சிட்டேன், வேறு வழி தெரில, புதுசு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கடைக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே இதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்கால அவனுக்கு என்ன பண்ண தெரில, அவன் இவங்ககிட்ட இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு டே மச்சான் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ அறிஞ்சிருச்சு, என் மாமா வர்றதுக்கு நைட் ஆயிரும், அதுக்குள்ள கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்கி அதுக்கு போல் அதை மாற்றி வச்சிடணும், அப்படின்னா என் மாமாவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட 4 வயசில் ஒரு கை குழந்தை இருக்கும். ஸோ இங்கே 3 பேர் சேர்ந்து அந்த கடைக்கு போயிட்டுருக்காங்க. பார்த்து இவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம குமார் அந்த கடைக்கு போயிருப்பான். பார்த்து இப்போதைக்கு அந்த ஊரில் ஒரே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இருக்குது. அதே நம்ம குமார் பே சார் எனக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் தரீங்களான்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்கிட்டு அவன் வண்டில் ஏற்றி போயிட்டுருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோ அதே கடைக்கு வந்து சார் எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் தரணும்னு கேட்குறப்ப சாரி சார் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் இருந்தாலும் வாங்கிட்டு போட்டேன்னு சொல்கிறப்ப இவன் திரும்பி பார்க்குறான். பார்த்த குமார் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வண்டி மேலே சுற்றி போயிட்டுருப்பான். சரி அவனை சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே வண்டியில் போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா குமாரோட ஃப்ரெண்டு தான் அந்த வண்டி ஓட்டிகிட்ருப்பான். குமார் கிட்ட பேசிட்டு முன்னாடி இருக்கிறத பார்க்க விட்டுருப்பான். ஃபாரினால் ரோட் சைடில் ஒரு சைன் போர்டு மாதிரி வச்சுருப்பாங்களே அதில் ஏற்றி வண்டி அப்படியே கவுந்துருது. எப்படியோ 2 பேர் அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. உடனே ஹீரோ வெளியே வந்து டே மச்சான் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்,
ஊர்லேருந்து ஒரே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான், அதையும் வாங்கிட்டு வந்து இப்போ நாசம் பண்ணி வச்சிருக்கே, ஒரு நாளைக்கே ரெண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ நாசம் பண்ணிட்டேன், நான் என்னடா பண்ண ஏங்குறப்ப நாசம் பண்ணிட்டேண்ணா. டே கார் தலையில் தானே இருக்குது, இது திருப்பி எடுத்தோம்னா ட்ரீ பூசாயிரும், ஒன்றும் கவலைப்படாது சொல்கிறப்ப அந்த காரு வெடிச்சிருது, அந்த காரோட கருகி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துருது. இதை பார்க்க நம்ம ஈரக்கு என்ன பண்ணே தெரில, போதுண்டா சாமி என் வாழ்க்கை எல்லாத்தையும் பண்ணிட்டேன், என் மாமனார் வீட்டுக்கு வந்து செத்தேன், என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேர் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம குமாருக்கு மட்டும் கஞ்சடிக்கு ஞாபகம் வந்துடுது, அவன் பாட்டு ஹீரோட ஃப்ரெண்டு காலில் உட்காந்துட்டு கஞ்சி அடிச்சுட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு உள்ளே வந்து, டே என்னடா என் காலில் கஞ்சி அடிச்சுட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்குறப்ப, ஏன்டா காலில் கஞ்சி அடிக்கக்கூடாதா, அதெல்லாம் தப்புன்னு கேட்குறப்ப, டே என் குழந்தை உள்ளதாண்டா இருக்கு, அதுவும் நீ அடிக்கிற கஞ்சா மூந்து பார்த்துக்குன்னு சொல்கிறப்ப இவன் அப்பா திரும்பி பார்க்குறான், பார்த்து அந்த கை குழந்தை அங்கேயே தான் இருக்கும், கஞ்சா உறிஞ்சிட்டு அந்த குழந்தையும் சம போதில் இருக்குது, அது பாட்டு கேட்க ஓகேன்னு சிரிச்சிட்டே இருக்குது. இதை பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணி தெரில. அப்போ நம்ம குமாரோட ஃப்ரெண்டு இருக்கால, அவர் ஐடியா சொல்கிறான், காய்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட பெருசாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, பேசாமல் அந்த இடத்துக்கு போனோம்னா கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்கும், அங்கே போலாமான்னு கேட்குறப்ப ஒரு வழி இல்லை, நைட்டு 12 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாகணும், வாங்க போகணும்னு சொல்லிட்டு நாலு பேர் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்த அந்த இடமே ஒரு பெரிய பார்ட்டியாட்டம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை கூப்பிட்றான், அந்த பொண்ணோட பேர் மரியா, பார்க்கவே அவள் செம்ம அழகாக இருக்கா. அவள் உடனே அந்த பையன்கிட்ட வந்து, டே நீங்கள் வந்திருக்கியா, சரி வா உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனியாக ஒரு ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினா தானே கூட்டி வந்தேன், இப்போ நீ உங்களோட தனி ரூமுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே மூணு பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் மட்டும் உள்ளே போய் அந்த பொண்ணோட இருக்கான். வேறு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் உள்ளே போய் அம்முக்கிட்ட உமுக்கு அமால் டுமால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் சுற்றி முற்றி பார்க்குறான், டேபிளில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, பார்த்தோம் ரவுடியோட இந்த பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. ஹே இவர் இந்த ஊருக்கு ஒரு பேர் ரவுடி தானே, இவர் யாருன்னு கேட்குறப்ப, டேய் இதான் எங்கள் அப்பான்னு சொல்லுது. இதை பார்த்து அந்த பையனுக்கு அள்ளு விட்டுருது, என்னது இவ்வளோ பேர் ரவுடி உங்கள் அப்பாவா, இது தெரிஞ்சு நான் ஆண்டி வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்குறான். இதே அங்கே மூணு பேர் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தை டைப்பர்லேயே டூ பாத்ரூம் போயிருது, அதை கழுவுறதுக்காக அந்த ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ரூமாக போயிட்டுருக்கான். ஒரு ரூமில் பார்த்தா ரெண்டு பேரும் அஜர் குஜர் பண்ணிட்டுருக்காங்க, இன்னொரு ரூமில் பார்த்தா நாலஞ்சு பேர் உட்காந்து கொக்கைன் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்த்து உனக்கு வருது, ஏமா இந்த வயசில் கொக்கைன் யூஸ் பண்ணுறீங்களே, இதனால தான் கேட்குறப்ப அந்த பொண்ணு ஒரு ஊதா ஊதுரா, அந்த கொக்கைன் அப்படியே இவன் மேலேயும் பட்டுருது, அந்த குழந்தை மேலேயும் பட்டுருது. அந்த குழந்தை இதுக்கு முன்னாடி நம்ம குமார் யூஸ் பண்ண கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ கொக்கைன் இழுத்தோடனே அந்த குழந்தை கையே ஏறுது, அதுவும் போதில் என்னோ புலம்பிகிட்டு இருக்கு. இவன் எங்கடா டூ பாத்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கக்குசாக தெரிஞ்சிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் அந்த பையன் ஜட்டியோட வெளியே வந்துட்டுருக்கான். இதை பார்க்குற ஹீரோ குமாருக்கு ஒன்றுமே புரியல, டேய் நீ ரூம்குள்ளே போனில, என்னடா ஜட்டியோட வெளிவாருன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு பின்னாடி தொலைச்சிட்டு வரா, டேய் என்னடா பாதையில் விட்டுட்டு போயிட்டே, நீ துரோகம் பண்ணியிருக்க, இப்போ எனக்கு யார் கூட படுத்தாகணுமே, யார் எங்கூட வரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறா. ஹே நீ பார்க்க அழகாக இருக்க, வா எனக்கு உங்களோட இருக்கணும், எங்கூட இருப்பேன்னு கேட்குறப்ப, ஹே சாரிப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா என் ஃப்ரெண்டு இருக்கான், இவனும் சிங்கிளாக தான் இருக்கான், இவங்க கூட புறம் கேட்குறப்ப நம்ம குமார் எல்லாத்தையும் ரெடியாக இருக்கான், எங்க நான் சிங்கிள் தாங்க, நான் வேணா வரவான்னு கேட்குறப்ப, டேய் நான் கருப்பங்குள்ளே இருக்க மாட்டேன்டா, எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேண்ட்டை பிடிச்சி உருவ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணே தெரில. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த ரவுடி அங்கே வராரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பொண்ணை ரேப் பண்ணுற மாதிரி தெரியுது. அவர் உள்ளே வந்து, மகளே இங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப அவளை ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரேப் பண்ணுறாங்கப்பா, நான் மட்டும் சும்மா இருந்தேன், என்னை ரேப் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஆக்டிங் கொடுத்துட்ருக்கு. இதை பார்க்குற ஹீரோக்கு குமாருக்கு ஒன்றும் புரியல, அங்கிள் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அவளை தான் எங்கிட்ட வந்தா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவுக்கு செம கடுப்பாயிருது, கண் எடுத்து அந்த இடத்துல கலர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சமயம் பயந்து போகிறாங்க, துண்ட கண துணியை கூடன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி போகிறாங்க. பட் குமாரோட ஃப்ரெண்டும் ஹராலோட ஃப்ரெண்டும் இருப்பாங்க இல்லை, அவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த ரவுடி கையில் மாட்டினா கைமா பண்ணிடுவாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் ஒரு கபால் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை வர போதையில் எல்லாம் உலர ஆரம்பிக்கும். அந்த அப்பா பக்கத்தில் இருந்து, பாப்பா கத்தக்கூடாது, கத்தினா நம்ம சோழியை முடிச்சிடுவாங்க, அமைதியாகனு சொல்லிட்டு அந்த குழந்தைய அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ரவுடிக்கு செம கடுப்பாயிருச்சு, என் பொண்ணே ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்கல்ல, என்ன பண்ண பாருங்க சொல்லிட்டு அவள் அடையாளங்களுக்கு கூப்பிட்றான், டேய் ஊருக்குள்ளே திடுங்கடா, அந்த ரெண்டு பேரை எவனை பார்த்தாலும் அங்கேயே பொறுத்துலிருங்க, அதுக்கடுத்து எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அடியாளுக்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ குமார் மட்டும் அந்த இடத்துல வெளியே வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணி தெரில. பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, என்னென்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய சர்ச், அந்த சர்ச்சுக்கு நடுவில் தான் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். இதை பார்த்து குமாரோட ஐடியா கொடுக்குறான், மச்சான் உனக்கு தேவை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தானே, பின்வசலையே போய் யாருக்கும் தெரியாமல் இந்த ட்ரீ ஆட்டை போட்டு போயிடுவோம், உன் மாமா வரதுக்குள்ளே இந்த ட்ரீயை கொண்டு போய் வச்சிடும், எப்ப
இப்படி ஐடியா கேட்குறப்ப இவங்களும் அந்த சர்ச்சுக்கு போகலாம் பார்க்குறாங்க. பட் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஹீரோட ஒய்ஃபும் அவங்க மாமலாம் சர்ச்சுக்கு போயிருப்பாங்களே, அவங்க வந்த சர்ச்சு இந்த சர்ச் தான். இவங்க இந்நேரம் பார்த்து உள்ளே போனால் கண்டிப்பாக அவங்க மாமா கிட்டே மாட்டிடுவாங்க. என்ன பண்ண தெரியாமல் இவங்களோட முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ஒரு பொண்ணு வந்து, டேய் நீங்களோட இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உள்ள நாடகம் நடந்துட்டுருக்கு, ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துருக்கீங்க, வந்து நடிகைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே கூட்டி போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக வேற ஒரு நாள் நடிக்க வேண்டியதை இவங்க நினச்சி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இவங்க என்ன பண்ண தெரியாமல் ட்ரெஸ்லாம் போட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்க ரெண்டு பேர்த்துக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக பார்ட் டூவில் நம்ம ஹீரோ குமாரும் ஒரு ப்ராஸ்டூடெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. இவங்க கூடயே ஒரு செலிபிரிட்டி இருந்திருப்பான். அங்கே நடந்த கலவரத்தில் ப்ராஸ்டூட்டில் சேர்ந்து அவனை கொண்டிருப்பாங்களே, பட் அந்த செலிபிரிட்டி இங்கே உயிரோட இருக்கான். இதை பார்த்து உனக்கு ஆச்சரியமாக இருக்குது. டே இவ எப்போ உயிரோட வந்திருப்பாங்க இருந்தாங்க. அந்த இடத்துல தான் நான் ஜீசஸை பார்த்தேன். ஜீசஸ் அவர் கூடயே ரெண்டு பொண்ணுங்க வச்சுருந்தாரு. அந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஜாலி சுற்றிட்டு இருந்தாரு. உடனே நான் போய் அந்த ரெண்டு பொண்ணுங்களை பிக்கப் பண்ணிட்டேன். இதை பார்த்து ஜீசஸ் சமக்கம் வந்துருச்சு. உடனே அவங்க அப்பா கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரி சொர்க்கத்தில் ஒருத்தர் வந்து ஏழை வரை ஆட்டையை போட்டான், அவனை திரும்ப பூமிக்கு அனுப்புன்னு சொன்னார். உடனே கடவுளும் என்னை பூமிக்கு அனுப்பிட்டார், எனக்கு ஒன்றுமே ஆகாமல் திரும்ப பூமிக்கு வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் அவன் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற குமாருக்கும் ஹெரால்டுக்கும் ஒன்றுமே புரியல. டே என்னடா சொல்கிற, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்னு கேட்குறப்ப, ஆமாம் நீங்கள் நம்பிதான் ஆகணும். சரி நீங்கள் மனசு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்கும், எனக்கு அவ்வளோ பவர்ஸில் கிடச்சிக்குன்னு சொல்கிறப்ப இவங்க நினைக்கிறாங்க. உடனே அவருங்களை பார்த்து, என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வேணுமா, அதுக்காக அழகெல்லாம் கேட்குறப்ப, ஆமாடா இது எப்படி உனக்கு தெரியும், எப்படி இந்த பவர்லாம் கிடச்சி கேட்குறப்ப, நான் சொல்கிறது உண்மைடா, இதனால் உண்மையை நினச்சி சொல்கிறப்ப இவங்களும் ஒன்றும் புரியாமல் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. பார்த்தீங்களா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரோபோ பின்னாடி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக செலிபிரிட்டி இருக்கல அவங்ககிட்ட தான் அந்த குட்டின்னு ரோபோ வந்திருக்கும். இவங்க ரெண்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரோபோ அனுப்பி வச்சிருப்பான். அந்த ரோபோ பின்னாடியே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருது. இவங்க ரெண்டு பேரும் அவங்க பழைய கதையில சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ பின்னாடி ரெண்டு பேர் மயக்கமாக கொடுந்து அவங்க ரெண்டு பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. வேற யாரும் இல்லை, அந்த ரவுடோட ஆட்கள் தான். அவங்கள எங்கே பார்த்தாலும் குழப்பம் சொல்லிட்டார்ல, ஆனால் ரெண்டு பேரும் மயக்கமடைய வச்சு கூட்டி போய் ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துச்சு பார்க்குறப்ப அந்த கம்பமே ரொம்ப ஃப்ரீஸாக இருக்கும். இவங்க கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப ரெண்டு பேர் இருக்காங்க. டேய் நீங்கள் யாரா, நீங்கள் எதுக்குன்னு கட்டி போட்டு கேட்குறப்ப, ஏண்டா என் பாசோட பொண்ணை வேறு பண்ணீங்க, அதனால் எங்கள் பாஸ் உங்களை கொல்ல சொல்லிட்டாரு, உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப, டேய் நாங்கள் அந்த பொண்ணை ரேப்பே பண்ணலடா, அவள் தான் எங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டா, சொல்கிறது கேளுங்கன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் தெரியாது எங்கள் பாஸ் கொல்ல சொல்லிட்டாரு, நாங்கள் கொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண போகிறீங்க. அப்போ பார்த்தா பின்னா இருந்து இவங்க ரோபோ ஒன்று இருப்பாங்கல்ல, அந்த ரோபோ அங்கேயே வந்திருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் பார்த்து, ஏய் நீங்கள் தப்பாக இருக்கீங்க, உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரோபோ பக்கத்தில் இருது. இதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. டேய் என்னோட காமெடி பீஸ் ரோபோவாக இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் அடித்தவருக்குன்னு சொல்கிறப்ப அவனும் அந்த ரோபோ அடிக்க போகிறான். பார்த்து அந்த ரோபோலேருந்து ஒரு ஆசிட் துப்புது, அது ஒருத்தவங்கள பட்டு அவன் மூஞ்சில் எரிஞ்சு ஒரு ஆள் மட்டை ஏறான். இதை பார்த்து இன்னொருத்தருக்கும் வந்தது, ஏண்டா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், உன்னை கொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரோபோ நொறுக்க போகிறான். பட் அந்த ரோபோலேருந்து ஒரு கை வந்து அவனையும் அந்த ரோபோ அடித்து போட்டுருது. இதை பார்த்து என்னடு செம்ம ஹாப்பியாக இருக்குது. மச்சான் இப்போண்டா புரியுது, உண்மையாக அவனுக்கு ஏதோ பவர் இருக்குது போல், அதனால் நமக்கு பாதுகாப்பாக இந்த ரோபோ அனுப்பி வச்சிருக்கான். இப்போ அதே நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரோபோவை பக்கத்தில் சொல்கிறான், எங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியே அப்படி மெதுவாவா வந்து கட்டவருன்னு சொல்கிறப்ப அந்த ரோபோ பக்கத்தில் வருது. பட் சடனாக பார்த்தா அது பேட்டரி காலி ஆயிடுது. பட் காலியர் கடை செகண்டில் ஒரு ஆசிரியர் துப்புது, அது கரெக்டாக கயிறு மலைப்பட்டு அந்த கயிறு இலகி அவங்களோட ரிலீஸ் ஆகிறாங்க. பார்த்த ஹீரோவில் மட்டும் அந்த கம்பத்துலேருந்து வெளியே வர முடியாது. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ படத்தை பார்த்துருப்பால, ஒரு ரெண்டு பசங்க கூட நாக்க கம்பியில் வச்சு அவங்க நாக் கொட்டியிருக்கும்ல, அது மாதிரி ஹீரோக்கு அவன் ப்ரைவேட் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து குமார் சிரிச்சுட்டு இருக்கான், என்ன மச்சான் உனக்கு ஓட்டி ஆகுது, சரி எடுப்போம்னு சொல்லிட்டு அது மாதிரி சுடுதண்ணில் ஊற்றி எப்படி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கிட்ட ரெண்டு பேரும் அங்கேருந்து புலம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டிருப்பாங்களே, அவங்க அண்ணன் வாங்கிட்டு அந்த இடத்துட்டு வெளியே வராங்க. ஆமாம் இது என்ன நடந்தா, சுற்றி ஆளே இல்லையே, யாராவது கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு யாராவது இருக்குங்களா இருக்குன்னு கூப்பிட்டு பார்க்குறான். பட் சுற்றி எங்கேயுமே ஆட்கள் இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஏதோ டைம் பார்க்குறான், நடராத்திரி 2 மணி ஆயிடுச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்நேரம் என் மாமனார் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ எரிஞ்சு போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக நான் மாட தான் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோவும், சரிடா
நானும் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுன்ட்டு இருந்தேன். என்னோட லவ்வர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறா. இதை பார்த்து எல்லாரும் ஹாப்பியாக இருக்கு. டே பரவாயில்லடா, உனக்கு குழந்தை பிறந்திருக்கே, செம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப ஜாலியாக தான் இருக்கேன். பட்டதால் எனக்கு அவளுக்கும் லைட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் இந்த மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வேலையை கிடைக்க முடியுது. ஸோ அதனால் என்னை நம்பி அவள் கல்யாணம் பண்ண முடிக்கிறா. என்ன பண்ண கேட்குறப்ப, டே மச்சான் இந்த தகுதியை விட்டுறா, எனக்கும் பாரு இந்த கஞ்சா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஆண்மையை போயிருச்சு. ஸோ அதனால் 8 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அதனால தான் நான் கஞ்சா யூஸ் பண்ண விட்டுட்டேன். நீ இதை விட்டுருன்னு சொல்கிறப்ப நம்ம குமாருக்கும் அதான் சரியாகப்படுது. திரும்ப ரெண்டு பேரும் பழையபடி அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இங்கேருந்து எப்படி போகணும்னு தெரில. அப்போ இவங்க வரப்போ ஒரு கண்ணிட்டு வந்துருப்பாங்களே, சரி வானத்தப்பா ஷூட் பண்ணுவோம். இந்த சவுண்டை கேட்டு எவனா இங்கே வருவாங்கள்ல, ஷூட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு வானத்தில் ஒரு சுடு சுடுறாங்க. பட் பார்த்த எவனுமே அங்கே வர மாதிரி தெரில. ஆனால் திடீர்னு வானத்துலேருந்து ஒரு ஆள் மட்டும் தொப்புன்னு விடுறாரு. யாருன்னு பார்த்தா படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு சாண்டா பார்த்துருப்போம்ல, அவரை வந்து விழுறாரு. இவன் வானத்தில் சும்மா சுடுறப்ப அங்கே பண்ண சாண்டா கிளாஸ் கீழே விழுந்திருக்காரு. இவன் சுட்ட சுடலில் அவர் மண்டை பிளந்துருக்கும். இதை பார்க்குற குமாருக்கு என்ன பண்ண தெரில. சரி மச்சான் நான் டாக்டர் தானே, இந்த சாண்டாவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு எப்படி தையெல்லாம் போட்டு அந்த சாண்டாவை காப்பாற்றிடுறான். அந்த சாண்டா எழுந்து பார்த்து, டேய் என்னடா காரியம் பண்ணியிருக்கீங்க, சரி எப்படி என்ன காப்பாற்றிட்டீங்களே, உங்களை எங்கேயா ட்ராப் பண்ணுமா, வேணா வண்டியில் இருங்க, நான் வேணா ட்ராப் பண்ணால் கேட்குறப்ப இவங்களுக்கும் நல்ல இடையே தொடுது. சாண்டா கிளாஸோடு சேர்ந்து வானத்தில் சமாளாக பறந்துட்டு இருக்காங்க. இது அவங்க ஒரு மிகப்பெரிய கனவு மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த ரவுடி கடத்த காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் ரொம்ப நேரமாக அந்த கபலை மாட்டிகிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தை பட்டு புலம்ப ஆரம்பிக்குது. இந்த சவுண்டு ரவுடி கேட்டிருக்கோம். அவன் மெதுவாக அந்த கபோட திறக்க பார்ப்பான். பட் எப்படியோ ஒரு வழியாக மண்டியில் அடித்து அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இதுக்கடுத்து இந்த ஹரால்டு குமார் கூட போய் கூடாது, நம்மளுடைய மாட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிறாங்க. இப்போ ஒரு ஹரால்டை அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க வீட்டில் விட்டு போயிறாரு. ஸோ அவனும் கடைசியாக குமாரை பார்த்து பாய் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். பார்த்தா உள்ள அவங்க மாமனா சமகோத்தில் இருக்காரு. என் மாப்பிள்ளை நீங்கள் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எரிச்சிட்டிங்க, உங்களால் தான் எல்லாமே ஆச்சு சொல்கிறப்ப நம்ம ஏதோ கோவப்படுறான். எனது என்னால் எல்லாமே ஆச்சா, என் கிறிஸ்மஸையே நீங்கள் நாசம் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கு நைட் நான் செம்ம ஜாலியாக இருக்கலாம் பார்த்தேன், பட் நீங்கள் படம் கிறிஸ்மஸ் ட்ரீயை கொண்டு வந்து அது எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்காக நைட்டு ஃபுல்லாக நான் அலுவலில் போட்டிருக்கேன், எல்லாத்துக்கார நீங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் வீடு, நானும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கேட்டேன், நீங்களே வந்து இந்த வீட்டில் வச்சிங்க, இப்போனே எனக்கு கத்திட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வீர பேச ஆரம்பிக்கிறேன். இதை பார்த்து அவங்க மாமாவுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. அவர் மாமா உடனே மனசு மாற ஆரம்பிச்சிடாரு. ஆக்சுவலாக அவங்க மாமா எதுக்கு இவ்வளோ ஹீரோகிட்ட பேசாமல் இருந்திருப்பார்னா நம்ம ஹீரோக்கு தைரியமே இருந்திருக்காது. அதனால தான் முதல்லேருந்து ஹீரோகிட்ட பேசாமல் ஹீரோ மேலே வெறுப்பே காமிச்சிருந்துருப்பாரு. பட் இப்போ மாமா எழுதி பேசியிருக்கான்னு சொல்கிறப்ப அவங்க மாமாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, சரி மாப்பிள்ளை எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரில, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவர் வீடு அனுப்பிறாரு. ஸோ நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியாக அவர் வீட்டிலேருந்து படுத்துங்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம குமார காமிக்கிறாங்க. அவனுக்கு அவள் லவர் கஷ்டப்படுத்திட்டோமோன்னு கொஞ்சம் ஏக்கமாக இருக்குது. அதனால் நைட்டோட நைட்டாக அவள் லவருக்கு ரூமுக்கு போகிறான். உள்ள போய், சாரி பேபி காலையில் நடந்ததுக்கு என்னை மடிச்சிரு, இனிமேல் நீ நான் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்ப்போம், நான் இனிமேல் கஞ்சா யூஸ் பண்ணுறதே விட்டுறேன், நாலுலேருந்து டெஸ்ட் எடுத்து நான் மெடிக்கல் ஃபீல்டில் சேர்ந்துறேன், நான் ஒரு டாக்டராக போகிறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து அன்னைக்கு நைட்டு அஜாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆகுது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிசயம் அதிசயம் கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஓடி வந்து பார்த்தா அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தா ரத்த கரப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் தாத்தோட தொப்பி இருக்கு. நேற்று இவங்க அந்த கிறிஸ்மஸ் தாத்தா காப்பாற்றிருக்காங்களே, அதுக்கு நன்றி கடனாக இவங்க மனசுக்கு தெரிஞ்சுட்டு அவரை கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ வீட்டுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. அண்ட் அது போக முன்னந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நம்ம ஹீரோ குமாரும் பழையபடி ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. மச்சான் இதான் கடைசி கஞ்சாவாக இருக்கும், இதோட நம்ம இதை விட்டுறணும், சேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து கடைசியாக ஒரு வாட்டி கஞ்சா ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ இதோட வெரி ஹரால்டு குமார் கிறிஸ்மஸ்ங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இதுதான் இந்த ட்ரையாலஜி. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரையாலஜி பார்த்து உங்களுக்கு நல்ல ஃபன் ஃபீல்டாகவும் என்டர்டைனிங்காக இருந்துட்டு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மிஸ்டர் சப்போஸ் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு பை கைஸ்.